வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் இந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு மூன்று விஷயம் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வழக்கம் போல நம்முடைய முண்டாசு கவிஞருடைய கவிதை. இதுவும் நீங்க கேட்டிருக்கக்கூடிய கவிதை தான், ஆனா அது வந்து எப்படி ஒரு முழுமையான வாழ்க்கையை பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த கவிதையில பார்க்கலாம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடே, அதன் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ. இன்னுயிர் தந்து எமை ஈன்று வளர்த்து அருள் ஈந்ததும் இந்நாடே. எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இந்நாடே. அவர் கண்ணியராகி நிலவினில் ஆடி கழித்ததும் இந்நாடே. தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடி இல் போந்ததும் இந்நாடே. மங்கையராய் அவர் இல்லறம் நன்கு வளர்த்ததும் இந்நாடே. அவர் தங்க மதலைகள் ஈன்று அமுது ஊட்டி தழுவிய இந்நாடே. மக்கள் துங்கம் உயர்ந்து வளர்கன கோயில்கள் சூழ்ந்ததும் இந்நாடே. பின்னர் அங்கவர் மாய அவருடற் பூந்துகள் ஆர்ந்ததும் இந்நாடே. இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. நம்முடைய நாட்டு தாய்குலங்கள் தாய்மார்கள் எப்படி நம்மை ஈன்றார்கள், அவர்களுடைய சிந்தனை முன்னோருடைய பார்வை எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கை துவங்கி அவர் வாழ்க்கையுடைய இறுதி நாட்கள் வரைக்கலான அந்த ஒரு முழுமையான பார்வையை தன்னுடைய கவிதையாக வடித்திருக்கிறார் மகாகவி. நம்மளே இன்று அன்றாடம் நமக்கு வந்து வரக்கூடிய கொரோனா பற்றிய செய்திகள் நிறைய கவலைகளை நம்மில் உருவாக்குகின்றன. ஒவ்வொரு நாளும் தமிழகத்தை பொறுத்தவரை 1000க்கு குறையாத புதிய தொற்று, 10க்கு குறையாத புதிய மரணம் அன்றாடம் நிகழ்வாகிவிட்டது. ஒரு நாளாவது குறைய காண முன்னாடிலாம் வந்து பாதிப்பு எண்ணிக்கை 40-50 இருந்து ஒரு பெரிய 100 கீழே போயெல்லாம் பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது. கன்சிக்யூட்டிவ் ஒரு 3-4 நாள் 100 கீழெலாம் இருந்தது, அப்படி பெரிய ஆறுதலாக இருந்தது. இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் 1000க்கு மேல்தான் சராசரி, ஒவ்வொரு நாளும் 10க்கு மேல்தான் சராசரி மரணம் என்ற நிலைமை வந்துட்டது. ரொம்ப பெரிய கவலைக்குரிய போக்கா இருக்கு. அகில இந்திய அளவில் நம்ம அப்படிதான் நிலைமை இருக்கு. அகில இந்திய அளவிலேயே 7வது இடத்துல, சர்வதேச அளவில் மிகப்பெரிய தொற்று பாதிக்கப்பட்ட 7வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு இன்று அல்லது நாளை நகர்ந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. இன்னமும் கூட தொற்று அதிகமாக இருந்தாலும் மரணங்கள் குறைவாக கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கிறது என்பது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி. தொற்றும் குறைந்து மரணமும் குறைந்து இதை நாம் மீண்டு வரலாம் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. இதற்கிடையில் அதிகமாக பரிசோதனை செய்யுங்கள், பரிசோதனை செய்யுங்கள் என்று எல்லோரும் நாம் வலியுறுத்தி கொண்டே வர, அந்த பரிசோதனை செய்வதில் ஒரு புதிய சிக்கல் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. என்ன அப்படின்னா, தனியார் மருத்துவமனைகளில் இந்த பரிசோதனை செய்வதற்கு குறைந்தபட்சம் 4500 ரூபாய் வந்து ஆகிறது ஒரு நபருக்கு. அரசுல எவ்வளவு பார்த்தாலும், அரசு மருத்துவமனையில் அரசு மையங்களில் பார்த்தா எவ்வளவு குறைவாக பார்த்தாலும் 2500 ரூபா அல்லது 2000 ரூபாய் குறைஞ்சி வராது. அவர்களுக்கு அவர் இலவசமாக பண்ணாலும் கூட அவர்களுக்கான செலவு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா தாராளமாக வரும். அப்போ ஒரு நாளைக்கு சாதாரணமாக 10,000 பேருக்கு மேலே பண்ண நேர்கிற போது, ஒரு ஆளுக்கு 2000 ரூபா அப்படிங்கும் போது, ஒரு நாளைக்கு வெறும் பரிசோதனைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டிய நிலைமை அரசுக்கு இருக்குது. 10 நாள்னா 20 கோடி ரூபா வெறும் செலவு மட்டுமே ஆயிடுது. நம்ம வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமான பரிசோதனை நம்ம தான் பண்ணியிருக்கோம். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து இன்டு 2000 பார்த்தீங்கன்னா எவ்வளவு கோடிகள், இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு நெருங்கி இது வந்து வெறும் பரிசோதனைக்கு மட்டுமே செலவழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அதனால் என்ன ஆகிறது என்று சொன்னால், ஏசிம்டமேட்டிக், எனக்கு வந்து அறிகுறிகள் எதுவும் இல்லை அப்படின்னா ஓடிப்போம், முதல்ல வந்து பக்கத்தில் வராது அப்படின்னு ஒரு நிலைமை. உன்னை சோதனைலாம் பண்ண முடியாது. யாராவது வாலண்டியராக நானே வந்து சோதனை பண்ணுறேன் அப்படின்னா அவர் நல்லா இருந்தார்னா துரத்தி விட்டுறது, ஓடிப்போ நீ பக்கத்தில் வராத அப்படின்னு சோதனைலாம் பண்ண முடியாது போயிட்டு அப்படின்னு சொல்லி. அவர் சிம்டமேட்டிக்காக இருக்கிறாரு, அது முடியாமல் இருக்கிறாரு, கட்டுப்படுத்தப்பட முடியாத அளவில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் மருத்துவமனையிலே அனுமதிக்க போகிறது. அப்போ தான் அவர்களுக்கு பரிசோதனையே கொடுக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த செலவை கட்டுப்படுத்திருக்கார்களா. ஸோ அக்கறை இருப்பவர்கள், விருப்பம் இருப்பவர்கள் தனியார் மருத்துவமனையில் போய் பரிசோதனை பண்ணிக்கங்க. அங்கே பாசிட்டிவ் வந்தால் எங்களுக்கு தகவல் வரும். அப்போ அதில் வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் உடம்பு பார்த்துக்குங்க. சிம்டமே அட்வைஸ்லாம் பண்ணுறது சரி, சிம்டமேட்டிக்காக இருந்தால் நம்ம மருத்துவம் அனுமதிக்கலாமான்னு பார்ப்போங்கிற நிலைமைக்கு அரசாங்கம் வந்துருச்சு. ஸோ தனியாருக்கு, தனியார் மருத்துவமனைகளுக்கு ஒரு வருவாய், தனி நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை,
அரசாங்கத்துக்கு செலவு குறைப்பு இப்படி ஒரு முயற்சியில போயிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு வருது. அதனாலதான் எக்ஸ்டென்சிவா சோதனை பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க, பண்றோம். நம்ம இன்னமும் கூட அகில இந்திய அளவுல அதிகமான சோதனை மையங்கள் தமிழகத்தில் தான் இருக்கு, அதிகமான சோதனைகளும் தமிழகத்தில் நடக்கிறது. ஆனா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு செயல்பட வேண்டியிருக்கு. அதனால திரும்பவும் நாம பத்திரமா இருக்க வேண்டியதுதான் நம்முடைய அடிப்படையான விஷயமா இருக்குது. அதுதான் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சையிலிருந்து நம்மள காப்பாற்றக்கூடியதா இருக்கும்னு பார்க்கணும். நண்பர்களை, நேற்று சந்திர கிரகணம் நடந்தது. அதுல ஒரு வியப்புக்குரிய விஷயம், நம்ம கவனிக்காம கடந்து போற விஷயத்த நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும்னு பாக்குறேன். இந்த சந்திர கிரகணம் நேற்று இரவு நடுநிசியில இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இத்தனை மணிக்கு முடியுது, இங்க தெரியும் இங்க தெரியாது அப்படின்னா, இன்னைக்கு வந்து சர்வதேச அளவுல நமக்கு வந்து தொழில்நுட்பங்கள் மிகப்பெரிய அளவுல வளர்ந்து விட்ட பிறகு இப்படி வந்து சொல்லப்படுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத ஒரு காலத்தில் அகில இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நாளை நடக்க போவது என்ன என்பதை கணித்து சொல்லக்கூடியவையாக நம்முடைய பஞ்சாங்கங்கள் இருந்திருக்கின்றன என்பதை நான் நம்முடைய கவனத்துக்கு மீண்டும் ஒரு முறை கொண்டு வர விரும்புகிறேன். நம்ம வந்து கேலி பேசும்போது பழைய பஞ்சாங்கம் முடிஞ்சு சொல்லுவோம், ஏன்னா முடிஞ்சு போனது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். அப்ப முடிஞ்சு போனது வந்து அந்த கேலி பொருளா இருந்தாலும் பஞ்சாங்கம் அல்ல, அந்த பஞ்ச அங்கங்களை ஐந்து முக்கியமான பொருட்கூறுகளை மையப்படுத்திய அந்த கண்டுபிடிப்பு, அந்த அறிவியல் கூறு, அந்த விஞ்ஞான பார்வை. ஏற்கனவே ஜனவரியில நடந்த சந்திர கிரகணம், இப்ப ஜூன்ல நேற்று நடந்த சந்திர கிரகணம், ஜூலைல 5ஆம் தேதி நடக்க போகிறது, நவம்பர்ல 30ஆம் தேதி நினைவு அதுல நடக்க போகிறது, நவம்பர் 30ஆம் தேதி நடக்க போகுது. இது அத்தனையுமே எப்ப நடக்க போகுது, எங்க வரப்போகிறது? ஸோ சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வர்றதை நம்ம சந்திர கிரகணம் சொல்றோம். அப்ப அந்த சந்திரன் மீது சூரியனுடைய ஒளி படுவதை பூமி உள்ளே வந்து தடுத்து சந்திரனை வெளிச்சத்திலிருந்து மறைப்பதை நம்ம சந்திர கிரகணம் சொல்றோம். அப்ப இந்த நிகழ்வு, மூன்று கோள்கள் லட்சக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒளியாண்டுகள் கடைந்து நாம் வந்து தொடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூன்று கோள்களை மைக்ரோஸ்கோப்ல, ஸ்டெத்தாஸ்கோப்ல, ஹாரஸ்கோப்ல, பயோஸ்கோப்ல எந்த ஸ்கோப்புமே இல்லாத ஒரு காலத்துல முழுக்க முழுக்க கணிதத்தை தன்னுடைய ஞானத்தை அறிவை அடிப்படையாக கொண்டு இவங்க வந்து எவ்வளவு ஆச்சரியமான கணக்குகளை துல்லியமாக நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிட்டிருந்தன அப்படிங்கிற நம்ம கவனத்தில் வைக்கிறோம். நாம எதை கேலி பொருளாக பார்க்கிறோமோ, நமக்கு எப்படி சொல்லி ஊட்டப்படுகிறது, திராவிடம் வந்த பிறகுதான் நமக்கு வந்து அறிவே வந்தது, அப்பதான் நீங்கெல்லாம் படிக்கவே போனீங்க, பெரியார் பிறந்த பிறகுதான் உங்களுக்கு ஞானமே வந்தது, உங்களுக்கு அறிவே வந்தது அப்படின்லாம் நமக்கு சொல்லி சொல்லி ஊட்டப்படுது. ஆனால் உண்மை என்ன, உலகம் வியக்கக்கூடிய வானியல் சாஸ்திரத்தை நம் தமிழகம் பெற்றிருக்கிறது. இங்க ஆற்காட்டில் ஒரு பஞ்சாங்கம் விட்டுறாங்க, திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், நம்முட்டே ரெண்டு கிளாசிபிகேஷன் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய அறிவியல் தொழில்நுட்பக்கான விஷயங்களை நம்ம எப்ப, என்ன சூரிய கிரகணம் அடுத்து நான் 7 வருஷம் கழிச்சு எப்போ வரும், 8 வருஷம் கழிச்சு சூரிய கிரகணம் எப்ப, சந்திர கிரகணம் எப்ப, ராகு பெயர்ச்சி எப்ப, கேது பெயர்ச்சி, அத்தனையுமே சொல்ல உட்கார்ந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு ஞானம் நம்மகிட்ட தான். அப்ப அந்த கணக்கு எவ்வளவு தெளிவாக இருந்தது, நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்தது என்ன, நூற்றாண்டுகளுக்கு பின் நடக்க போது என்ன என்பதை முழுக்க முழுக்க நம்முடைய இந்த தர்ம பூமி, இந்த கர்ம பூமி, இந்தியா, இந்த தமிழகம் தன்னுள் வைத்திருந்தது. இவர்கள் வந்த பிறகு, அவர்கள் வந்த பிறகு வந்த ஞானம் அல்ல, இது வழிவழியாக வந்த ஞானம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படித்தான் நம்ம வந்து இந்த சந்திர கிரகணத்தை நம்ம வந்து கடக்கணும். தென் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படிங்கிறத நம்ம வந்து நேற்று முதல் முறையாக அறிவித்தோம். அதை அறிவித்த உடனே கிடைத்த வரவேற்பு உண்மையிலேயே வியக்க வைத்தது. நாம நிறைய புதிய விஷயங்கள் நம்ம உருவாக்கிட்டே வரோம். நம்ம தந்தி டிவியில இருந்த போது நம்ம மக்கள் மன்றம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா சிந்திச்சுட்டு நிறைய அதற்கான ஆலோசனைலாம் பண்ணி 2 வருஷமா அதை ஓட்டிகிட்டே இருந்தோம். அப்போ அது வந்து நல்லா வரும்னு நமக்கு தெரியும். ஆனால் அது வந்த போது கிடைத்த வரவேற்பு வந்து நமக்கு பெரிய வியப்பு இருந்தது. இவ்வளோ நல்லா ரிசப்ஷன் இருக்குதா அப்படின்னு அப்படி ஒரு காம்பினேஷனாக நம்ம வந்து அமைஞ்சேன்னா 2 வருஷமா அந்த மக்கள் மன்றத்தை ஓட்டிகிட்டே இருந்தேன். எங்களுடைய பழைய பாஸ்க்கெலாம் தெரியும், நான் வந்து இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், இவரை வச்சு பண்ணோம் அதை வச்சு பண்ணோம் நிறையா ஓட்டிகிட்டே இருந்தோம். அப்ப அது கடைசியில வரும்போது எக்ஸிக்யூட் ஆகும்போது அதுக்கு கிடைச்ச வரவேற்பு வந்து பெரிய ஆச்சரியம். அதை போல இந்த பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம்ங்கிறது என் மனதுல ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கனவு. நம்ம வந்து ஏன்னா ஜேர்னலிஸ்டுகள் சரியில்லை, ஜேர்னலிசம் சரியா இல்லை, அப் டு த மார்க் இல்லை, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இல்லை, ஒரு தெளிவான ஞானம் இல்லை, அறிவு இல்லை, இன்னும் பெரிய அளவில் வளரல, நுனிப்புள் மீதா இருக்கு, இது போலலாம் நம்ம குற்றஞ்சாட்டிக்கிட்டே போறதை விட்டுட்டு அது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு விளக்க நாம ஏத்தணும் அப்படின்னு நான் எனக்கு வந்து ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருந்தது. அது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா இதற்கான தேவை இருக்கிற நான் சொல்லிக்கிட்டே வந்தேன்.
அப்ப நாம வந்து இதை நேற்று முதல் முறை அறிவித்த போது கிடைத்த வரவேற்பு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தி, ஓ இவ்வளவு எல்லாருமே வழக்கம் போல கங்கராச்சுலேஷன் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா பண்ணுங்கன்னு சொல்லாம ஓவர் வெல்மிங் ரெஸ்பான்ஸா இருந்தது. வந்து வாவ் இது சூப்பர் செம மேட்ரு செம ஐடியா நல்ல விஷயம் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க கரெக்டான இடத்த பிடிச்சிங்க திஸ் இஸ் அ நீட் ஆஃப் த அவர் நான் வந்து பாடம் நடத்துறேன் நான் வந்து மாணவனா சேர்றேன்னு பெரிய ஆச்சரியம் வந்து நல்ல வரவேற்பு. அப்ப நம்ம வந்து சரியான திசையில தான் நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஆறுதல் நமக்கு வந்து கிடைச்சது. அப்ப இதுல விரிவான தகவல்கள்லாம் நம்ம பின்னாடி அடுத்தடுத்து நம்ம சொல்ல போறோம். ரெண்டு மூணு விஷயம் மட்டும் என்னன்னா இதுல ஒரு ஏஜ் லிமிட் நான் வந்து கட்டாயம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல இருக்கேன். ஏன்னா ஆசை இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல, தேவை இருக்கக்கூடியவர்கள் சொல்வது நோக்கமா இருக்கணும்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு நான் தெரிஞ்சுக்கலாம் பாக்குறேனே அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் எனக்கு இருக்குது. ஸோ யாரு ஜேர்னலிஸ்டத்தை என்னுடைய கேரியரா வச்சுக்க போறேன் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணுங்கிறதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு கிளம்புறாங்களோ அவர்களிடம் இதை சொல்வதுதான் சரியாக இருக்கும், அவர்களை அப்படி தயார்படுத்ததான் சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஏஜ் லிமிட் வைக்கிறது ஒரு தேவை நான் நினைக்கிறேன். இது ஒரு கன்வென்ஷனல் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமா இல்லாம ஒரு ட்ரெடிஷனல் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமா வைக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். இந்த வார்த்தைகள்லேயே ஒரு சின்ன ஒரு மயக்கம் அதுல இருக்கும். அதுல என்ன கன்வென்ஷனலுக்கும் ட்ரெடிஷனலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஸோ அது வந்து எப்படி பார்க்குறேன்னா எது வழக்கமாகிவிட்டதோ அந்த வழிப்படி இல்லாமல் எது மரபாக இருந்ததோ அந்த கல்விப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். உடனே குருகுல கல்வியா குலக்கல்வியா அப்படிலாம் கிளம்பிடாதீங்க அப்படிலாம் இல்லை. ஸோ பட் இயல்பான ஒரு விஷயம்னா குரு கூட அதிகமான நேரம் இருக்க நமக்கு வந்து நிறைய கல்வி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தன்மை. ஸோ ஒரு கன்வென்ஷனல் சிஸ்டம் எஜுகேஷனல் சிஸ்டமாக இல்லாமல் ஒரு ட்ரெடிஷ்னல் எஜுகேஷனல் சிஸ்டமாக இதை கொண்டு வரணும்னு பார்க்குறேன். நிறைய பல்கலைக்கழகங்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து அந்த கட்டத்துக்குலாம் நடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேற ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன். நம்ம வந்து நாம ஒன்று ரெண்டு பேட்ச் நம்ம வந்து வெளியே விட்ட பிறகு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு அவங்க எப்படி தயாராக இருக்காங்க பார்த்த பிறகு நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகங்களோட இணைப்பெல்லாம் வச்சுக்கலாமாங்கிற மாதிரி அது ஒரு யோசனை கட்டத்தில் இருக்குது. தென் ஏஜ் லிமிட் கட்டாயம் வைக்கலாம்னு பார்க்குறேன். அண்ட் ஃபீஸ் உண்டு கட்டாயமா, ஏன்னா இலவசமாக கொடுக்குற எதுக்கும் வந்து பெரிய மதிப்பு இருக்கிறது இல்லைங்கிற நம்ம பார்க்குறோம். அதனால ஒரு நியாயமான இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற ஒரு கட்டண முறை இருக்கும் அப்படிங்கிறது இந்த அளவுல நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சீக்கிரமே ஜூலைக்குள்ள இதை நிகழ்ச்சிகளை வகுப்புல ஆரம்பிச்சிருங்கிற அளவுக்கு மனசுல திட்டத்தை வகுத்துட்டு நம்ம போறோம். அப்புறம் இறைவனுடைய கருணை எப்படி வந்து பார்ப்போம். அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினராக அதிமுக இருந்த திருமதி சசிகலா புஷ்பா உங்களுக்கு நினைவு இருக்கும். பயங்கர டேரிங்கான லேடி, அவங்கள நம்ம பேட்டி எடுத்திருக்கோம், டெல்லி போய் பேட்டி எடுத்தோம். அவங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அண்ட் சசிகலா இருந்தபோதே அவங்க கண்ணிலேயே விரல் விட்டாட்டவங்க, யாரை நம்ம எதிர்க்கிறோம்னு தெரிஞ்சு பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு எதிராகவே புகார் சொன்னவங்க, பகிரங்கமான புகார் சொன்னவங்க, பெரிய ரணகலமாக ஆக்குனவங்க. அவங்க இப்போ வந்து பாஜகவில் இணைந்திருக்கிறாங்க. அவங்க வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. என்ன அப்படின்னா, நானும் இன்னொரு நபரும் சேர்ந்திருப்பது போல புகைப்படங்கள் வீடியோக்கெல்லாம் சமூக வலைதளங்களில் வந்து பரவிக்கிட்டு இருக்குது. அந்த புகைப்படங்கள்லாம் மாஃபிக் பண்ணது கிராஃபிக்ஸ் பண்ணது அவற்றெல்லாம் நீக்கணும், அதை பரப்புறதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு கூகுள் ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரி சமூக வலைதள நிறுவனங்களை வந்து ரெஸ்பாண்டண்டாக போட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. அதில் இந்த அம்மாவுடைய கேஸை ரிஜெக்ட் பண்ணி இவங்க போட்டது செல்லான்னு சொல்லி இவங்களுக்கு வந்து தலா 2 லட்சம் ரூபா அபராதம் வச்சு அந்த சமூக வலைதள நிறுவனங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது ஒரு மேட்டர் இல்லை, அது வந்து ஓகே அது இருந்துட்டு போட்டோம் பண்ணிட்டாங்க. அதுல சிக்னிபிகண்டான 2 விஷயத்த டெல்லி உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு, அதுதான் நம்முடைய கவனத்தை ஈர்த்தது. என்ன அப்படின்னா, ஒன்று, பொது துறையில் இருப்பவர்கள், பொது வெளியில் இருப்பவர்கள், பொதுமக்கள் பணியில் இருப்பவர்கள், என்ன மக்கள் பிரதிநிதிகள் என்ன செய்கிறார்கள், யாரை சந்திக்கிறார்கள், திரைக்கு பின்னால் கதவுகளுக்கு பின்னால் யாரை சந்திக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு இருக்கிறது என்பதாக ஒரு கருத்து இருக்கிறாங்க. இது பெரிய ஒரு வியப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. யார் எவ்வளவு பெரிய பொது வழிக்கு உள்ள ஒரு மனிதராக இருந்தாலும், பொதுமக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவராக இருந்தாலும், மக்களுடைய பிரதிநிதியாக இருந்தாலும், ஹீ ஆர் ஷீ ஆல்வேஸ் ஹேஸ் அ ஒரு பிரைவேட் லைஃப் அப்படின்னு அவங்களுக்கு உண்டு. அதை நம்ம மதிச்சே தீரணும். அந்த பிரைவேட் லைஃப் இருக்காது இருக்கக்கூடாது, அந்த பிரைவேட் லைஃப் எல்லாம் கேள்வி கேட்க போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நியாயமா இருக்காது. அந்த பிரைவேட் லைஃப்ங்கிற போர்வையில அவர்கள் ஏதாவது சட்டவிரோதமாக தேச விரோதமாக சமூக விரோதமாக செய்கிறார்கள் என்றால் தனிக்கதை. ஒரு பேச்சுக்கு சொல்றதா, ஒரு இராணுவ வீரர் இருக்கிறார். அந்த இராணுவ வீரர் வந்து ஒரு ஹனி டிராப்ல மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் யாருமேனும் வந்து காதல் வலையில விழலாம். அந்த காதல் வலை வந்து ஒரு சதி வலையா இருக்கலாம். அந்த சதி வலை வந்து அந்நிய நாட்டுல இருந்து வீசப்பட்டதா இருக்கலாம். அப்ப அந்நிய நாட்டு பெண் உடைய வலை என்று தெரியாமல் ஒரு பெண்கிட்ட வந்து விழுந்து
அந்த பெண்ணிடம் ராணுவ ரகசியங்களை ஒருவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய பிரைவேட் லைஃப்னு விட முடியாது. ஆனால் அப்படி இல்லாமல் வேற ஒரு பெண்ணோடு அவருக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கிறது என்று சொன்னால் அவர் ராணுவ வீரர் என்பதனாலேயே அவரை நம் தண்டிக்க முடியாது. இதுதான் வித்தியாசம். சோ ஹி ஹேஸ் ஏ பிரைவேட் லைஃப். அப்ப இதை உளவு பார்ப்பதும் துப்பு பார்ப்பதும் தெளிந்து கொள்வதும் தான் அரசுடைய ராணுவத்துடைய சமூகத்துடைய பொறுப்பாக கடமையா இருக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து அதிகாரப்பூர்வமான முறையில் நிறைய தொலைபேசி அழைப்புகள் உட்பட எல்லாமே ஒட்டு கேட்பாங்க அரசாங்கம். அதிகாரப்பூர்வமற்ற முறையிலும் நிறையா ஒட்டு கேட்பாங்க. அப்படி ஒட்டு கேட்கும் போதெல்லாம் வந்து நமக்கு நிறைய அரசு ரீதியான அலுவல் ரீதியான விஷயங்கள் தாண்டி நிறைய தனிப்பட்ட ரீதியான தகவல்கள் நிச்சயமாக அரசு துப்பு கேட்கும் நிறுவனங்களுக்கு உளவு நிறுவனங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நியாயமாக அவை அவற்றை எல்லாம் தூக்கி எறிந்து விடுகின்றன. அவற்றெல்லாம் கட் பண்ணி தூக்கி அதெல்லாம் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஏன்னா எவ்ரி ஒன் ஹஸ் அ பிரைவேட் லைஃப் அப்படிங்கிறது. அது போக அதை நம்ம வெளிப்படுத்த கிளம்புனா அது எப்படி வந்துச்சுங்கிற கேள்வி வந்துடும். அதனால நம்ம வந்து அதிகாரப்பூர்வமான முறையில் உழவு பார்க்கக்கூடிய நிறுவனங்களும் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் உழவு பார்க்கும் நிறுவனங்களும் அதை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்ப அதுதான் நியாயமான விஷயம். ஆனால் உயர்நீதிமன்றம் டெல்லியில் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, நீங்க திரைக்கு பின்னால் கதவுகளுக்கு பின்னால் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்க்கும் கேட்கும் தெரிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தும். இது உச்ச நீதிமன்றத்துக்கு அல்லது அப்பீலுக்கு மேல்முறையீட்டு சென்றால் இது நிற்காது என்று நினைக்கிறேன். ஏன்னா பிரைவசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்சியல். பிரைவேட் லைஃப்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. முதலமைச்சர்ல இருந்து பிரதமர்ல இருந்து மக்கள் பிரதிநிதியில இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து அத்தனை பேருக்குமே இருக்குது. அதை நம்ம வந்து புறக்கணிக்க முடியாது. அது புறக்கணிப்பது ஆபத்தா இருக்கும். அந்த பிரைவேட் லைஃப்க்கும் பப்ளிக் லைஃப்க்குமான அந்த நேரோ லைன், அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மயிரிலை வித்தியாசத்தை வந்து நாம புரிந்து கொள்ளணும். அந்த புரிந்து கொண்டு அதை உளவு நிறுவனங்கள் துப்பு நிறுவனங்கள் அரசு எக்ஸிகியூட்டிவ் எல்லாருமே வந்து அதை சரியா கடைபிடிக்கிறேங்கிற ஒரு பாயிண்ட். இரண்டாவதாக அந்த உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னா, இது மாஃப் பண்ணதான் கிராஃபிக் பண்ணதான் அப்படிங்கிறத நிரூபிச்சு அது யார் பண்ணாங்கிறத மனுதாரர் சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அடுத்த ஒரு வியப்பை ஏற்படுத்துச்சு. இது மாஃப் பண்ணதுன்னு நான் சொல்றேன், மாஃப் பண்ணதா ஒரிஜினல் பண்றதான்னு அரசாங்கம் வந்து நிரூபிச்சு சொல்லலாம். ஒரு தனிநபர் எப்படி இது மாஃபிங்கா கிராஃபிக்கான்னு ப்ரூவ் பண்ண முடியும்? இது நான் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ மாஃபிங்கா ஒரிஜினலா அப்படிங்கிறத அரசு நிறுவனம் தான் ஆய்வு பண்ணி சொல்ல முடியும், அல்லது அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆய்வு பண்ணி சொல்ல முடியும், அல்லது நீதிமன்றம் நியமிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆய்வு பண்ணி சொல்ல முடியும். மாறாக நீ தான் ப்ரூவ் பண்ண. இப்போ சசிகலா புஷ்பா அப்படிங்கிறவங்க எம்பியா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்கு, செல்வம் இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்கு, அவங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியும், லேபிள் கொடுக்க முடியும். ஒரு சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெண் தன்னுடைய படம் வந்து மாஃப் பண்ணி வச்சிருக்குன்னா நீதிமன்றம் வந்து இது ஓம் படம் தான் மாஃப் தான் பண்ணப்பட்டிருக்குன்னு ப்ரூவ் பண்ணு, நீ தான் ப்ரூவ் பண்ணும், யார் பண்ணாங்கிறையும் சேர்த்து சொல்லு, இது மாஃபிங் தாங்கிறது பண்ணுங்கிறது சொன்னால் சரியா வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. ஸோ ரெண்டு விஷயங்கள்ல, ஒன்று மாஃப் பண்றதை கிராஃபிக் பண்றதை யார் ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், தனிநபருக்கான உரிமை ரகசியங்களுக்கான உரிமை வந்து தனிநபர்களுக்கு பொதுமக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்கா இல்லையாங்கிற அந்த கேள்வியும் ரெண்டு வருகிறது மக்களுடைய பார்வைக்கு நம்ம வைக்கிறோம். இன்னொரு விஷயம் நண்பர்களே, ஒரு 3ஆம் தேதி ஜூன் 3ஆம் தேதி புதன்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் அரியாக்குஞ்சூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல, செங்கம் பக்கத்தில் செங்கம் ஒன்றிய பக்கத்தில் அரியாக்குஞ்சூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வந்தது. என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரியாக்குஞ்சூர் அப்படிங்கிற ஊருடைய பஞ்சாயத்து தலைவர் இருளர் இனத்தை சேர்ந்தவர், அதாவது மலைவாழ் மக்கள் ஷெட்யூல்டு டிரைப் பகுதியை சேர்ந்தவர், அந்த அரியாக்குஞ்சூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர், இருளர் இனத்தை சேர்ந்தவர், ஷெட்யூல் டிரைப், அவர் வந்து அந்த பஞ்சாயத்து தலைவரா அந்த இடஒதுக்கீட்டு முறைப்படி அங்க வந்து சுழற்சி முறையில் அவங்க வந்திருக்கார். அப்ப அந்த ஊர்ல வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்த வேறொரு சமூகத்தை சேர்ந்த எம்பிசி பிரிவுன்னு வச்சுக்கோங்களேன், எம்பிசி பிரிவை சேர்ந்த ஒரு பெண் வந்து இறக்குறாங்க, சின்ன பாப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க இறக்குறாங்க. அப்ப அதை விசாரிக்கிறதுக்காக வந்து போறாரு. போகும்போது அவர் வந்து அந்த அந்த பெண்ணுக்கான சவக்குழிய அவரையே தோண்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்தது. முதல்ல விசாரித்த போது துக்கம் விசாரிக்க வந்தவரை அவர் இருளர் என்பதனால் சவக்குழி தோண்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு புகார். அதன் பிறகு அவரே சொன்ன தகவல் படியே அடுத்த விசாரணையில வந்த தகவல் படி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அந்த மாதிரி அவங்க வேண்டுகோள் விடுத்தாங்க அவர் செஞ்சாரு, வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு வழக்கமா செய்யறதுதான் இது வந்து, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க செய்யறதுதான் இது வந்து, ஒரு வேண்டுகோள் விடுக்கப்படாத தவிர அது வந்து அசிங்கப்படுத்தப்படல, அவமானப்படுத்தப்படல, அவர் ஜாதி அழுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வந்து இது ஒரு ஆற்றத்தாட்டம் வச்சுக்குவோம், அந்த பிறகு வந்து சமாளிக்கிறக்கா சொன்ன விஷயம்னு வச்சுக்கிறோம். நமக்கு முதல்ல வந்து இது வந்து அவமானம் தான் படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்ப புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இதுல என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அவர் சொல்றாரு நான் வந்து சம்பளம் வாங்கினதே இல்லை, நான் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போனதே இல்லை, என்னை அந்த பக்கம் விடவே மாட்டாங்க, ஒரே ஒரு தடவை தான் வந்து கலந்துக்கிட்டேன், அதுவும் கூட வெளியே தான் நடத்தினாங்க, கையெழுத்து மட்டும் வாங்கிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னார். இது வந்து ரொம்ப பெரிய வேதனை. இதெல்லாம் அப்படியே நம்ம உண்மை வச்சுக்கலாம், அவர் பிறகு அவர் மாத்துறாருனா கூட இதெல்லாம் அப்படியே உண்மை வச்சுக்கலாம். இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இதுல ஆதிக்கம் என்பது ஒரு சாதியின் குணம் அல்ல. ஆளாளுக்கு தான் பெரியவர் என்று யார் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் புத்தியில் மத்தியில் புறான் இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். இது ஏதோ பிராமணர்களோ
ஓபன் கேட்டகரியில வரக்கூடிய பிற சமூகத்தவர்களோ இல்லை. இந்த பிரச்சனைக்கு உள்ளானது பார்த்தீங்கன்னா எம்பிசி பிரிவில் வரக்கூடியவங்களும் எஸ்டி பிரிவுகளை வரக்கூடியவங்களும். அப்ப எம்பிசியை நம்ம என்ன சொல்றோம், மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு சொல்றோம். அப்ப மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் பழங்குடியின மக்களை வந்து இந்த மாதிரி செய்யறாங்கன்னு நம்ம பாக்குறோம், மலைவாழ் மக்களை நம்ம வந்து மாறிச்சிட்டாங்கிற புகார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது ஏதோ மேல் தட்டு வர்க்கம் அடுத்த தட்டு வர்க்கம்ங்கிற தகராறு இல்லை. அவரவர் அவரவர் சக்துக்கு உட்பட்டு அவரவர் வாய்ப்புக்கு உட்பட்டு எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் செய்கிறார். இது வந்து இவர் செய்கிறார் அவர் செய்கிறாரு, எல்லாருமே எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ அப்பப்போ செய்கிறாங்கிறதான் பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ஆதிக்கம்ங்கிறது ஒரு தனி குணம் அல்ல அப்படின்னு. அந்த ஆதிவாசி மக்கள்லேயே நம்ம பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மக்கள்லேயே நம்ம பார்த்தோம்னா பள்ளர் பறையர் அருந்ததியர்னு மூன்று வகை உண்டு. இந்த மூன்று பேருக்குள்ளேயே எவ்வளவு பெரிய பாகுபாடு உண்டுங்கிற நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கோம், நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்திருக்கோம், கண்கூடா பார்த்திருக்கோம். இந்த மூன்று பேருக்குள்ளே நிறைய தகராறு, இவருக்குள்ள இவர் திருமணம் செய்வதில்லை, இவருக்குள்ள இவர் தகராறு, இவர் அவர் பொண்ணெடுத்து அவர்கள் பிரச்சனை அவங்களும் வருது. அப்ப உள்ளதிலேயே கீழ்நிலையில் இருப்பவர்கள் மேல் எழுப்பப்பட வேண்டியவர்கள் நாம சொல்லக்கூடிய ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்குள்ளேயே ஆயிரம் பாகுபாடு வைத்திருக்கிறார்கள். அப்ப இது யாரோ ஒரு தனிநபர் செய்யக்கூடியது அல்ல, இது யாரோ ஒரு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சமூகம் செய்யக்கூடியதா, இது எல்லாருடைய புத்திக்குள்ளேயும் இருந்திருக்கு. நம்ம வந்து இது மாதிரியான பாகுபாடு பல இடங்கள்ல பார்த்துருக்குறோம், நிறைய சமூகங்கள்ல, பிற சமூகங்கள்ல, பிற ஜாதிகள்ல, பிற மதங்கள்ல நம்ம பார்த்துருக்குறோம், இது எல்லா இடத்துலயும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஆதிக்க புத்தி அப்படிங்கிறது உள்ள படிஞ்சிருக்குது. ஆதிக்க ஜாதி இல்ல, ஆதிக்க புத்தி. அப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பார்த்து நம்ம ஆதிக்க ஜாதின்னு சொல்ல முடியாது. யார் யாருக்கெல்லாம் மனதில் ஆதிக்கம் இருக்கிறதோ, அடுத்தவர்களை ஆள வேண்டும், நான் சுப்பீரியர் நீ இன்பீரியர் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம மனசுல வைக்கிறோமோ அவர்கள் எல்லாமே ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்ப இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் அ பர்டிகுலர் காஸ்ட் ஆர் பர்டிகுலர் குரூப், இட் இஸ் அபவுட் பர்டிகுலர் பர்சன். அவர் அந்த சம்பந்தப்பட்ட நபர் மனதில் புத்தியில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது எங்க திசை திரும்பிச்சுன்னு இந்த பாயிண்ட் யோசிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கேரளாவில் வந்து 2017 நம்ம வந்து அவங்கள வந்து தலித்னோ ஹரிஜன்னோ சொல்லக்கூடாது, அவங்கள வந்து பட்டியலினம் சொல்லணும்னு சொல்லி 2017 ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க அரசுல. இப்ப கர்நாடக அரசு இதே மாதிரி சொல்லியிருக்குது, இந்த மாதிரி தலித் ஹரிஜன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து பட்டியலினம் தான் யூஸ் பண்ணணும். மத்திய அரசு இதே மாதிரி தான் சொல்லியிருக்கு, பட்டியலினத்துக்கான ஆணையமும் இதுதான் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பட்டியலினம் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறத பட்டியலினம்னு சொல்லணுமே தவிர நம்ம வந்து அவங்க தள்ளி தடிஞ்சு சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி நம்ம வந்து இந்த பேர் இதெல்லாம் அரசாங்கத்தில் உத்தரவா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஓகே நம்ம அதை கடைபிடிக்க போறா தான் செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஆனா என்னன்னா, இதே மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பெரிய திசை திருப்பல் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னைய வந்து ஹரிஜன்னு கூப்பிடு, என்னை தலித்னு கூப்பிடு. ஹரிஜன் அப்படின்னா நம்ம காந்தி பிரபலமாக்கின அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளின் குழந்தை, ஹரியோடைய குழந்தைகள் அப்படின்னு வந்து, அதற்கு பிறகு தலித்துன்னு, தலித் இலக்கியம், தலித் போராளி, தலித்துன்னு அவர்களே அதை வந்து பெருசா ப்ரெஜென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் பட்டியலினத்தவர் அப்படின்னாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் மாறிக்கிட்டே போயிருது. ஆனால் அவர்கள் மதிக்கப்படும் விதம் மாறி இருக்கிறதா என்றால் இல்லை, அவர்கள் இன்னமும் அங்கு சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்களாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் பட்டியல சமூகத்துக்கு ஏன் இந்த நிலைமை என்று சொன்னால், நாம ரொம்ப கவனமா திசை திருப்பல் நடவடிக்கையாக அவர்களை எப்படி அழைக்க வேண்டும் என்ற பெயரை மாற்றிக்கொண்டே இருக்கிறோமே தவிர அவரை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற நம்முடைய புத்தியை மாற்றவில்லை. இங்கேதான் பிரச்சனை. எனக்கு ஒரு பிரைவேட் விஷயம் ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். நம்ம என்னுடைய நண்பர் நம்மகிட்ட வந்து ஒரு தம்பி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ரொம்ப வருஷமா வந்து நம்ம கூட பழகிட்டே இருந்தார். அப்போ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பேசும்போது, இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து பெட்ரோல் பங்க்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு நண்பர் சொன்னார். எப்படி தம்பி ட்ரை பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து கோட்டா வந்துடும், நமக்கு கோட்டா கிடைச்சிடும் அப்படின்னாரு. கோட்டா கிடைச்சிருமா உங்களுக்கு எப்படி கோட்டா அப்படின்னேன். நான் வந்து எஸ்சி தானே அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல பழக்கம், ஆனா அவர் என்ன சமூகம்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப எதேச்சா எப்படி அந்த பங்க் நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு கேட்ட போது அவர் சொன்ன வார்த்தை வந்து, நான் எஸ்சி தானே நமக்கு கிடைச்சாம கோட்டா வந்துடலன்னு. அந்த மாதிரி தான் நாம பழகுறோம். ஸோ இது வந்து என்னுடைய பெருமைக்காக இல்லை, எனக்கு ஆக்சுவலாக தெரியாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஸோ இது வந்து நம்ம எந்த பேரிட்டு நீங்கள் அழைக்கிறீங்க அப்படிங்கிறதுல இல்லை, அந்த மனிதர்களை, அந்த பட்டியலினத்தை சேர்ந்த மனிதர்களை நாம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. இன்னொரு பட்டியலினத்தை சமூகத்தை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து ஒரு சொன்னார், இப்போ வந்து சார் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறத பட்டியலன்னு சொல்லி சொல்கிறோம்ல, ஒரு ஒரு குரூப் வந்து பட்டியல்னு சொல்ல, அப்போ பட்டியலில் வச்சிருக்காங்கன்னா அது ஷெட்யூலில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லணும். ஸோ அதில் வந்து பல்லர் பறையர் அந்த சொல்லிட்டு வேறு யாராவது இருக்காங்களோ அவ்வளோ சொல்கிறோம்ல.
அப்ப பேக்வர்ட் கேஸ்ட்னா ஒரு கேஸ்டா இல்ல அது வந்து ஆல்மோஸ்ட் குரூப் இல்லையா அதே மாதிரி மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட்னா ஒரு கேஸ்டா அது ஒரு குரூப் தானே அப்ப ஏன் அவர்களையும் ஷெட்யூல்டுன்னு சொல்லக்கூடாது அப்ப வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் ஒன் ஷெட்யூல்டு கேஸ்ட் டூ ஷெட்யூல்டு கேஸ்ட் த்ரீ ஸோ ஷெட்யூல்டு கேஸ்ட்ங்கிறது அவமதிக்கப்படக்கூடிய விஷயம் இல்லை பட்டியல் பட்டியலில் இருக்கக்கூடிய இனம் அப்ப அதே மாதிரி பட்டியல் தானே பிசி இருக்குது அதே மாதிரி பட்டியல தானே எம்பிசி இருக்குது அப்ப இதையே எஸ்சின்னு சொல்றீங்க அதையும் எம்பிசி சொல்றீங்க அதையும் பிசி சொல்றீங்க அப்ப இது எஸ்சி எஸ்சி ஒன்னு எஸ்சி டூ எஸ்சி த்ரீ எல்லாத்தையுமே சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் இது வந்து பட்டியலத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் சொன்ன விஷயம் ஆனா இதை நம்ம சொன்னோம்னா அந்த இடை சமூகங்களுக்கு மத்தியில வந்து ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் பட் என்ன அப்படின்னா நீங்க எஸ்சின்னு கூப்பிடுறீங்களா எம்பிசின்னு கூப்பிடுறீங்களா பிசின்னு கூப்பிடுறீங்களா ஓசின்னு பாக்குறீங்களான்னு இல்லை அந்த ஆதிக்கம் நம் மனதிலிருந்து அகன்றதா இல்லையா என்பது கேள்வி பேர் வச்சே சோர் வச்சே அப்படின்னு ஒரு படத்துல விவேக் வந்து கேட்பார் அது மாதிரிதான் இது ஸோ பட்டியலின சமூகத்தை நமக்கு கீழே இருக்கிறதா பொருளாதாரத்துல சமூக அளவுல படிப்புல ஞானத்துல இதுல எதுலாம் நமக்கு கீழே அந்த மக்கள் இருக்கிறாள்னு நினைக்கிறாங்களோ அவர்களை நம்முடைய சகோதரர்களாக பாவித்து அவர்களை மேலே தூக்கி கை தூக்கி விடுவதற்கான ஏற்பாடு செய்யணும் அதைத்தான் நமக்கு அரசியல் சாசனம் சொல்லிச்சு அதுதான் நமக்கு இடஒதுக்கீடா மாறிச்சு அதுதான் நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை வசதியில் ஏற்படுத்துறது ஆனால் எல்லாமே இருக்கும் என் புத்தி மட்டும் மாறாது என்று சொன்னால் அதுதான் ஆதிக்கம் இது ஆதிக்க சாதி பற்றிய விஷயம் அல்ல ஆதிக்க புத்தி பற்றிய விஷயம் இது எல்லா சமூகத்திலும் இருக்கிறது என்ற உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது மீண்டும் இன்னொரு சந்திப்போம் அதற்கு நன்றி.